அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத நிறைய இடங்கள் இருக்கு. சில இடங்களை பற்றின செய்தியை கேட்டால் நமக்கு அங்கே போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சில இடங்களை நம்மளால் ரொம்ப அதிகமாகவே ஈர்த்திருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான நம்மளை ஆர்வத்தை தூண்டக்கூடிய சில இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது தான் லக்ஸஸ் குகை. இது வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்குது. லக்ஸஸ் குகையை இருக்கிற இடத்த வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட புதையல்னே சொல்லுவாங்க. அந்த குகை வளாகத்தில் வந்துட்டு 17,300 ஆண்டுகளுக்கு பழமையான வரலாற்று ஓவியங்கள்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு பழைய கற்கால ஓவியங்களும் இருக்குது. அதே சமயம் அங்கே அந்த கற்காலத்தில் வாழ்ந்த கால்நடைகள், மான்கள், எருமைகள்னு சொல்லிட்டு நிறைய ஓவியங்கள் இருக்குது. துரதிருஷ்டவசமாக இந்த குகையை வந்துட்டு 1963 பொதுமக்கள் பார்வையிலிருந்து விலக்கி வச்சிட்டாங்க. எதனாலனா அங்கே செல்கிற மக்கள்னால இந்த குகைகளில் இருக்கிற ஓவியங்கள் அழிக்கப்பட்டுருமோ அப்படின்னு வந்துட்டு பயந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு இந்த தடையை விதிச்சிருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா வடக்கு சென்டினல் தீவு, இந்தியா. இந்த சென்டினல் தீவு பழங்குடியினர் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்தமான் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய தீவுன்னு சொல்கிறாங்க. இந்த தீவில் வந்துட்டு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு உலகில் இருக்கிற வேறு எந்த மக்களோடையுமே தொடர்பில் இல்லை. அந்த மக்கள் வந்துட்டு ஒரு தனி கூட்டமாகவே இருக்க விரும்புகிறாங்க. அந்த இடத்துக்கு வெளி மனிதர்கள் யார் போனாலுமே அவங்கள அவங்க பார்த்தவொன்னே கொலை பண்ணிடுறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீவில் வந்துட்டு சென்டினேஸ் பனங்குழியினர் மக்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த தீவு பகுதியில் 500 மீட்டருக்கு அருகில் வந்துட்டு கப்பலோ படகோ எது போனாலுமே அவங்க அது மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த தீவுக்கு சென்றதுக்கே வந்துட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கு. தடையை மீறி சென்ற கிறிஸ்துவ மத போதகர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான உண்மையை வந்துட்டு இன்னும் தெரிய வரல. இந்த தீவில் வந்துட்டு அதிகபட்சம் 400 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. 2004 சுனாமி தாக்கிய போது அந்த தீவோட நிலவரத்தை அறிய இருந்துட்டு இந்திய விமானப்படை போனப்போ அவங்க மேலே வந்துட்டு அந்த பழங்குடி மக்கள் தாக்குதல் நடத்தினது வந்துட்டு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. மூணாவதாக ஜப்பானில் இருக்கிற ஐஸ்கிரண்ட் ஆலயம், அந்த இடத்த பற்றி தான் பேச போகிறோம். இது வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம்னு சொல்கிறாங்க. இது சுமார் இந்த ஆலயத்துக்குள்ளே 80,000 ஆலயங்கள் இருக்குது. அதில் எல்லாவற்றிலும் முக்கியமான ஆலயமாக இந்த ஆலயம் கட்டப்படுது. 8 முந்தைய ஹிந்து மரபுகளை பராமரிக்கிறதுக்காக இந்த கோயிலை ஒவ்வொரு 20 ஒரு முறை வந்துட்டு இது பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு வந்துட்டு $1,000,000 அளவு வந்துட்டு செலவுபடுறாங்க. அரசு குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியும். மற்றபடி வேறு யாராலையுமே இந்த ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது. அப்படி செல்கிறதுக்கு வந்துட்டு தடை விதிச்சிருக்காங்க. பூமியில் ஆராய்ச்சியில் ஈடுபடாத இடங்களில் ஒன்றாக இருக்கிற ஹியார் தீவு, இது வந்துட்டு அண்டார்டிகாவுக்கும் மடஸ்காவுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. அரசியல் ரீதியாக வந்துட்டு இந்த தீவோட ஒரு பகுதி வந்துட்டு ஆஸ்திரேலியாவையும் 2 எரிமலைகளையும் அடக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த எரிமலைகள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு குழம்ப கக்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தீவு வந்துட்டு முற்றிலுமே தரிசாக தான் இருக்கான். இந்த தீவிலிருந்து வர எரிமலை வெடிப்பின் காரணமாக வர தூசிகள், கற்கள், பாறைகள், சுண்ணாம்பு இதுதான் வந்துட்டு அந்த தீவு முழுக்க இருக்குது. அதனால் வந்துட்டு இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஆஸ்திரேலிய அரசு இந்த தீவுக்குள்ளே நுழையிறதுக்கு தடை விதிச்சிருக்கு. அடுத்தது ஸ்னேக் ஐஸ்லாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிரேசிலில் இருக்குது. இது பேரில் சொன்ன மாதிரியே பல்லாயிரக்கணக்கான கொடிய பாம்புகளால் சூழப்பட்ட ஒரு தீவுன்னு சொல்லலாம். இந்த தீவுக்குள்ளே எந்த மனிதனுமே வந்துட்டு போகிறதுக்கு துணிய மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான கொடிய விஷங்களை உடைய பாம்புகள் வந்துட்டு இந்த தீவு முழுக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்துட்டு பிரேசிலேயே தடை செய்யப்பட்ட இடமாகவும் கருதப்படுது. உண்மையிலே இந்த தீவு வந்துட்டு ரொம்ப ஆபத்தான தீவுன்னு சொல்கிறாங்க. இந்த தீவுக்குள்ளே போனாலே அது சட்டவிரோத செயல் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் அரசு உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் 4,000 தங்க லான்செட்ஸ் பாம்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு.